லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறியிருக்க இதில் 32 பேர் பலியான நிலையில 3000 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தான் காரணம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கற்காலத்துக்கு உங்களை எளிதாக எங்களால் தள்ள முடியும்னு ஒரு மாதத்துக்கு முன்பே இஸ்ரேல் எச்சரித்ததும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பினர் கோட்டை விட்டதும் தெரிய வந்திருக்கு. இஸ்ரேலும் லெபனானும் அண்டை நாடுகள், இரண்டு நாடுகளும் எல்லைகளை பகிர்ந்து வர்றாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தோட காசா பகுதியில ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கக்கூடிய நோக்கத்துல போர் தொடுத்துக்கிட்டு இருக்கு. இதற்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போரை நிறுத்த வேண்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருப்பினும் இஸ்ரேல் அதற்கு செவி சாய்க்கல. இந்த நிலையில தான் இஸ்ரேல் மீது கடும் கோபத்தில் ஈரான் உள்ளது. ஈரான் நேரடியாக எல்லையை பகிர்ந்து கொள்ளாததால் அந்த நாட்டால இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த முடியல. இதனால வான்வெளி தாக்குதல் நடத்துவதாக இருந்தாலும் கூட பிற நாட்டின் வான்வெளி வழியாகத்தான் நடத்த வேண்டும் அப்படிங்கறதுனால ஈரான் மாற்று யோசனையை கையில் எடுத்தாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்க ஈரான் தன்னுடைய ஆதரவுல லெபனானில் இருந்து இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பை பயன்படுத்தி வருது. இஸ்ரேல் காசா மீது நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடியா ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தது. இது இஸ்ரேலுக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. ஒரு புறம் காசாவில் போர் நடத்தும் இஸ்ரேல், மற்றொரு புறம் லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் ஏவுகணை தாக்குதலையும் முறியடித்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் லெபனான் நாட்டில் அடுத்தடுத்து இரட்டை தாக்குதல் நடந்திருக்கு. முதலில் 5000 பேஜர்கள் வெடித்த நிலையில நேற்று வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின. ஹிஸ்புல்லா அமைப்பினர் மெசேஜை பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் பேஜர்கள் வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறியதில் இதுவரைக்கும் 32 பேர் பலியாகியிருக்காங்க. 3000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இந்த இரண்டு தாக்குதலுக்கும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் தான் காரணம்னு லெபனான் கூறி வருது. அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தும் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகளில் PETN சொல்லப்படக்கூடிய வெடிப்பொருட்களை பேட்டரியில் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றிலும் 3 கிராம் வெடிப்பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. பல மாதங்களாக அதை ஹிஸ்புல்லா அமைப்பினரால கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் இப்போது வெடித்து சிதறியிருக்கு. இதில் வெடித்து சிதறிய பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை தைவானின் கோல்ட் அப்பல்லோ நிறுவனத்தின் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்திடமிருந்து கடந்த ஏப்ரல் மே மாதத்தில் வாங்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் தான் பொருட்களை இடைமறித்து இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை வெடிப்பொருட்களை வைத்து தற்போது ஒரே நேரத்தில் வெடிக்க செய்திருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில தான் பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதல் தொடர்பாக கடந்த ஜூன் மாதமே இஸ்ரேல் லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு வார்னிங் செய்துள்ள ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் இந்த தாக்குதலையே சரியான திட்டமிடலுடன் தான் இஸ்ரேல் நடத்தி உள்ளது அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. அதாவது காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வருது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வர்றாங்க. இந்த தாக்குதல் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. பதிலுக்கு இஸ்ரேலும் ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தது. இத்தகைய சூழலில் தான் கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கலாண்ட் வாஷிங்டன் DC பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அந்த வேளையில இஸ்ரேல் லெபனான் ஹிஸ்புல்லா மோதல் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இஸ்ரேல் லெபனான் நாட்டுடன் போரிட விரும்பவில்லை. அதே வேளையில் நாங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தயாராகி வருகிறோம். லெபனானுடன் நாங்கள் போருக்கு சென்றால் அவர்களுக்கு பெரும் சேதத்தை எங்களால் விளைவிக்க முடியும். இது லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நாங்கள் அதை விரும்பவில்லை. மேலும் லெபனான் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களால் அந்த நாட்டை கற்காலத்துக்கே அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சரோட இந்த பேச்சு அப்படிங்கறத தற்போதைய பேஜர் மற்றும் வாக்கி டாக்கி தாக்குதலோடு தொடர்பு படுத்தி கூறப்பட்டுகிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேல் பல்வேறு தொழில்நுட்பங்கள்ல சிறந்து விளங்குறாங்க. இதனால இஸ்ரேலுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபட்டு வரும் லெபனான்ல இருந்து இயங்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன் பயன்படுத்துறதே கிடையாது. செல்போனை பயன்படுத்தினா இஸ்ரேலுக்கு எதிரான திட்டங்களை தீட்டும் போது அதனை அந்த நாடு கண்டுபிடித்து விட முடியும். செல்போன் ஓட்டு கேட்பு, செல்போன் இருக்கிற இடத்தை சிக்னல் வழியாக கண்டுபிடிக்க முடியும். இதனால ஹிஸ்புல்லா அமைப்பினர் பேஜர் மற்றும் வாக்கி டாக்கிகளை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. செல்போன் ஒப்பிடும் போது பேஜர் வாக்கி டாக்கிகள் அனைத்துமே பழைய தொழில்நுட்பத்துல இயங்கக்கூடியது. இந்த தொழில்நுட்பத்தை தான் ஹிஸ்புல்லா பயன்படுத்தும் நிலையில அதையும் தங்களால் முறியடிக்க முடியும் என்பதை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கடந்த ஜூன் மாதமே தெரிவித்திருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே
ஹிஸ்புல் அமைப்பினர் செல்போன் பயன்படுத்தாத நிலையில தற்போது அவர்கள் வைத்திருந்த பேஜர் வாக்கி டாக்கிகளையும் வெடிக்க வச்சிருக்கிறதுனால இனி அதனையும் பயன்படுத்துறதுக்கு ஹிஸ்புல் அமைப்பினர் பயப்படுவாங்க. இதனால இனி அவர்கள் எந்த வகையில தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவேளை அவர்கள் தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தாமல் இருந்தால் அது கற்கால மனிதன் வாழ்க்கையை போல இருக்கும். இந்த நிலையில தான் பேஜர் வாக்கி டாக்கிகள் தாக்குதலை மனதில் வைத்துதான் லெபனானை எங்களால் கற்காலத்துக்கே கொண்டு செல்ல முடியும் அப்படின்னுட்டு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதா சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.